சமீப காலமாக உலகளாவிய ரீதியில பல துறைகள்லயும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த தலைவர்கள் உயர் பதவிகள்ல வலம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வேர்ல்ட் வைட் டாப் கம்பெனிஸ்ல அதாவது சிஇஓவாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. யூடியூப் நிறுவனத்தின் சிஇஓவா கடந்த வாரம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நீல் மோகன் நியமிக்கப்பட்டாரு. அந்த வரிசையில இன்னும் சில தலைவர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. கூகுளின் தாய் நிறுவனமான அல்பபெட் நிறுவனத்திற்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுந்தர் பிச்சை சிஇஓவா இருக்கிறாரு. அதே மாதிரி மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சிஇஓவா இந்திய வம்சாவளியை சேர்ந்த சத்யா நடேலா இருக்கிறாரு. இந்திய வம்சாவளியை சேர்ந்த பராக் அகர்வால் ட்விட்டர் நிறுவனத்தின் சிஇஓவா இருக்கிறாரு. அதே மாதிரி ஐபிஎம் நிறுவனத்தின் சிஇஓவா இந்திய வம்சாவளியை சேர்ந்த அரவிந்த் கிருஷ்ணா இருக்கிறாரு. அதே மாதிரி அடோப் நிறுவனத்தின் சிஇஓவா சாந்தனு நாராயணனும் நோக்கியா நிறுவனத்தின் சிஇஓவா ரஜீவ் சூரியும் இருக்கிறாங்க. ஃபெடெக்ஸ் நிறுவனத்தின் சிஇஓவா ராஜ் சுப்பிரமணியம் இருக்கிறாரு. அத்தோட அரிஸ்டா நெட்வொர்க் நிறுவனத்தின் சிஇஓவா ஜெயஸ்ரீ உலாலும் நெட்டப் நிறுவனத்தின் சிஇஓவா ஜோஷ் குரேனும் இருக்கிறாங்க.